ஹலோ கைஸ், நான் உங்கள் தாமஸ். நல்லா பேருங்க. இன்றைக்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். சைக்கிள் வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் இருக்கும் கைஸ். அதனால் பார்த்தீங்கன்னா சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஏன் போட முடியும்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, போனது பார்த்தீங்கன்னா 10,000 கடை வாங்கியிருந்தேன். 10,000 கடை வாங்கி மொத்தம் 60,000 கடை வாங்கியிருக்கேன் கைஸ். 60,000 கடை வாங்கி 60,000 கழிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அதனால தான் வீடியோ போட முடியல. சைக்கிள் பாருங்கள், வெளியெடுத்து இப்படி நிறுத்திக்கிறேன். இனிமேல் தான் கைஸ் சைக்கிள் வீடியோ ரெடி பண்ணணும். இப்போ ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பேட்டரி பார்த்திங்கன்னா புதுசு 10,000 வாங்கிச்சிருக்கிறேன் கைஸ். பாருங்கள் 10,000 கைஸ், இதுதான் கைஸ் பேட்டரி. மொத்தம் வாங்கி பூச்சி 3 வாங்கி வச்சிருக்குது. அப்புறம் பேட்டரி வண்டியில் முக்கியமான பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி அப்புறம் மோட்டர் தான். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பேக் மோட்டர் பார்த்தீங்கன்னா 1000 வாட் மோட்டர் இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா 250 வாட் மோட்டர் இருக்குது கைஸ். இது பார்த்தீங்கன்னா பின்னாடி மோட்டர் நல்லாக்குது, முன்னாடி மோட்டர் தான் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது சென்சார் மாற்றணும் கைஸ். இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்கணும், சென்சார் மட்டும் தான் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் பார்க்கலாம் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். பார்த்தீங்கன்னா சைக்கிள் என்னென்ன ஆராய்ச்சி நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையாம்மா, ஆனால் முயற்சிக்கு வாழ்த்துக்குன்னு போட்டிருந்தார். இதை பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆராய்ச்சி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சார்ஜ் சைக்கிளாக ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரி பண்ணணும், சார்ஜே போடாத மாதிரி. பேட்டரி சைக்கிள் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் எடுத்து சப்வூஃபர்லேருந்து கரண்ட் எடுத்து போடலான்னு இருக்குது. அப்புறம் சப்வூஃபர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வரும் வீட்டுக்குள்ள கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா டைனமோலேருந்து கரண்ட் எடுத்து ஓடைக்கலாம் பிளான் போட்டிருக்கோம். அப்புறம் இன்வெர்டர் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் இருக்குது, மொத்தம் மூணு டைப் இருக்குது கைஸ். மூணு டைப்பில் சார்ஜ் ஆட்டோமேட்டிக்காக ஏற மாதிரி பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்டரி பார்த்தீங்கன்னா கொடுமுடிட்டும் கோயம்புத்தூர் போட்டு பார்க்கலாம் பார்க்குறோம். கோயம்புத்தூர் நிற்காமல் போயிடுச்சுன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பலின்னா சொல்லுங்கள், லடாக் ரைடு கம்மிடலாம். மறக்காமல் நம்பலாம், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், லடாக் ரைடு கம்மிடலாம். அப்புறம் நல்லதான் கைஸ், நீங்கள் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சென்சார் பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தேன் ஒன்று வாங்கியிருக்கேன் கைஸ். இப்போ வந்து எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஆர்டர் போட்டேன். இன்னும் பிரிக்க இல்லை, பிரித்து மாட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரிக்கிறதும் சென்சார் மாட்டர் தான் வீடியோ பார்க்க போகிறீங்க. வீடியோ கேரளா புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கைஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் சொல்லுங்கள் கைஸ். வாங்க கைஸ், சைக்கிள் சென்சார் ஃபிட் பண்ணலாம். ஃபிட் பண்ணுற பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் தான் பிரச்சனை. இதை நம்ம பார்த்தீங்கன்னா கழட்டி தங்கி எடுத்துடலாம். எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதை சென்சார் மாட்டருக்கு பார்த்தீங்கன்னா மோட்டர் கழட்டினாலும் தான் கழட்டுற முன்னாடி எதுக்கோ ஒரு தாட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓடுதானு அப்படின்னு பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா பேட்டரி எடுத்து வச்சாச்சு, நம்ம செக் பண்ணி போட்டலாம் கைஸ். பேட்டரி பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி பார்த்தீங்கன்னா 950 ரூபா கைஸ். இது 950, இது 950, மொத்தம் பார்த்தீங்கன்னா 2,850 ரூபா ஆச்சு. பார்த்தீங்கன்னா எடுத்து காட்டுறீங்க பாருங்கள், பூஸு வாரண்டியெல்லாம் இருக்குது கைஸ். கம்பெனி பார்த்தீங்கன்னா ஜேசி கம்பெனி, 12 வோல்ட்டு 7.2 AH கைஸ். பார்த்தீங்கன்னா கவரோட அப்படி இருக்குது, இன்றைக்கி தான் எழுதியிருக்கிறேன் கைஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 12 பேட்டரி வீட்டில் இருக்குது, எல்லாம் மாட்டணும் கைஸ். இப்போ பார்த்தா நம்ம ஒயரிங் எல்லாம் கொடுத்தாச்சு, மோட்டர் ஒயர் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொடுத்தாச்சு, சென்சார் ஒயர்லாம். இப்போ சப்ளையர் கொடுத்து பேட்டரி கொடுத்துலாம் கைஸ். சப்ளையருக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஒயர் எடுத்து வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஜாம் பண்ணிக்கலாம் கைஸ். இன்னும் ப்ளஸ் ஒன் கரெக்டாக கொடுத்துருங்க கைஸ், இன்னும் ஸ்டார்ட் ஆகிடும். ப்ளஸ் ஒன் கொடுத்துடலாம் கைஸ். மைனஸ் ஒயர் பார்த்தீங்கன்னா இதில் மைனஸ் இருக்கும், அதில் கொடுத்துடலாம். அவ்வளோதான் கைஸ், கொடுத்துருங்க முடிஞ்சது. அவ்வளோதான் கைஸ், அடுத்து பேட்டரியில் கொடுக்க வேண்டியதான். த்ராட்டர் ஒயரில் பார்த்தீங்கன்னா முன்னாடி கொடுத்து வச்சுட்டேன், பார்த்தீங்கன்னா த்ராட்டில் கொடுத்து வச்சுட்டேன் ஒயர்லாம். பார்த்தீங்கன்னா பேட்டரி ஒயர் உங்களுக்கு கைஸ், பேட்டரி பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி லைன் கொடுத்துலாம், பேட்டரி பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணும் கைஸ். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஜாயின் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ஒயர். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜாயின் பண்ணியாச்சு, மொத்தம் 24 வோல்ட் ஆச்சு. இப்போ இது ரெண்டு ஜாயின் பண்ணிங்கன்னா 36 வோல்ட் கைஸ். இந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா 36 வோல்ட் தான். நம்ம 40 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம் கைஸ். 40 வோல்ட் வரைக்கும் கொடுத்தீங்கன்னா ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 40க்குன்னா போவோம். 30 கொடுத்தீங்கன்னா 25 ஸ்பீடு தான் கைஸ் போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி மாட்டிக்கிற மோட்டர் பார்த்தீங்கன்னா 60 வோல்ட் மோட்டரு, 60 வோல்ட்டு 1000 வாட்ஸ் மோட்டர் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸு 60 வாட்ஸ் போட்டிருக்கு கைஸ். பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு, அடுத்து நம்ம பேட்டரி வண்டி கனெக்டோட ஒயர் கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு கைஸ், ப்ளஸ் இது கொடுக்கும் இந்த பின்ல கொடுத்துடலாம். கொடுத்தாச்சு கைஸ், அடுத்து மைனஸ் கொடுத்தலாம் கைஸ். என்ன கைஸ் வேவுது,
கைஸ் தப்பு பண்ணிட்டேன் கைஸ். இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயர் வெள்ளையாக இருக்கிறதுனால எதுவும் தெரியல, மாற்றி கொடுத்துட்டோம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். கைஸ் இப்படி தான் கைஸ் ஆகும். இது மாதிரி நான் நிறைய அடி வாங்கியிருக்கிறேன் கரண்டில் இதுலேயும் எல்லாமே நிறைய அடி வாங்கியிருக்கேன் கைஸ். அடி வாங்கினா தெரியும் ப்ளஸ் பை இங்கே இருக்கும் கைஸ், இங்கே ஊற்றலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகாது, இன்னும் ஸ்டார்ட் ஆகி வந்துடும் கைஸ். என்கிட்ட ஏகப்பட்ட பொருள் ஸ்டார்ட் ஆகி கிடக்குது, பேட்டரிலேருந்து ஆர்னர்லேருந்து எல்லாமே கட்ட விட்டுற எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுது கைஸ். ஸ்டார்ட் ஆகி சட்டே போகுது கைஸ். அதான் கைஸ் இப்போ கொடுத்தலாம், இப்போ கட்டாக நினைக்கிறேன் பார்த்தீங்களா, ஒன்றுமே அவ்வளோ இப்போ கட்டாக கைஸ். அவ்வளோ கைஸ் இப்போ முடிக்க பார்ப்போமா கைஸ், ட்ராக்டர் இருக்குது அவங்க முடிக்க பார்க்கலாம். கைஸ் இழுக்க மாட்டேங்குது கைஸ் பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? இதை பால்ட்டு கைஸ் உயி உயின் சவுண்டு வருது, இழுக்க மாட்டேங்குது. சரி வாங்க நம்ம கழட்டி பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா சைக்கிள்லேருந்து கழட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா மோட்டர் பஸ் கைஸ் இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்கி போகிறது, இது போட்டு போது தான் கழட்டணும். கழட்டிட்டோம்னா சென்சர் வெளியே எடுத்துலாம் கைஸ், அப் மோட்டர் காயிலோடு எடுத்துலாம். பார்த்தீங்கன்னா அதை காயிலோ ஏதாவது டேமேஜ் எதுவும் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். சென்சர் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்குது கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா காயில் போயிருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா பழைய மோட்டர் என்று ஒன்று இருக்குது, பழைய மோட்டர் ஒன்று இருக்குது கைஸ். இதை கழட்டி இந்த காயில் எடுத்து போட்டு சென்சார் இதை போட்டுக்கலாம், பார்க்கலாம் கைஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சால்டிங் வைக்கிற இன்வெர்ட்டர் கைஸ். இது பார்த்தீங்கன்னா சைக்கிளுக்கு ஆட்டோமேட்டிக் சார்ஜ் மாதிரி பண்ணலாம்னு வச்சுருந்தோமே அந்த இன்வெர்ட்டர். இது பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சால்டிங் வைக்கிறதுக்கு, பார்த்தீங்கன்னா சால்டிங் மிஷின் கரண்ட் தேவை. கரண்ட் பார்த்தீங்கன்னா வீடு அங்கே இருக்குது கைஸ், இங்கே கரண்ட் இருக்காது, அதனால தான் சால்டிங் வைக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் கேஸ் எல்லாம் எடுத்து வந்துட்டேன். இன்னும் போட்டு பேட்டரி கனெக்ட் பண்ணி சால்டிங் வைக்கலாம். இருக்கு உங்களுக்கு கழட்டி காட்டுறேன் கைஸ், கழட்டு இருக்கு கட்டுறதுக்குன்னு கைஸ் கழட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கழட்டி காட்டுறேனே பார்த்தீங்கன்னா இருக்குது கைஸ், இது இருக்கலாம். இந்த ஸ்பேண்டில் போட்டு இதில் கழட்டிங்கன்னா வந்துடுங்க கைஸ், அவ்வளோதான் கைஸ். இப்போ டப் டப்புன்னு கழட்டிக்கலாம். இருக்கு கைஸ் உங்களுக்கு இதை எல்லாம் கழட்டி முடிச்சுட்டு காயில் எடுத்துகிட்டு காட்டுறேன். வண்டிய மோட்டர் பார்த்தீங்கன்னா கழட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா காயில் பாருங்கள் இங்கே இருக்குது கைஸ், இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்சார். இது பார்த்தீங்கன்னா மூணு பீஸ் இருக்கும், மூணு தான் சென்சார் கைஸ். இப்போ சென்சார் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயரிங் பார்த்தீங்கன்னா டேப்பு இது பூ பூத்து மாதிரி இருந்துச்சு, கட் பண்ணி அடிச்சு விட்டுருக்குறேன். இப்போ வாங்க கைஸ் போட்டு பார்க்கலாம். உங்களை கைஸ் போட பார்க்கும்போது இது எப்படி விட்டுற வேண்டியதான், விட்டிங்கன்னா போயிடுங்க கைஸ். பாருங்கள் மீது விட்டிங்கன்னா கப்புன்னு பிடிச்சிங்க கைஸ், கப்பு ஒரு மாதிரி கப்புனு பிடிச்சிக்கோங்க, அது மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கோம். விட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். நீ நம்ம போட்டு போட்டு சைக்கிளில் ஒயரிங் செக் பண்ணி பார்க்கலாம் கைஸ், உங்களுக்கு போட்டு போட்டு காட்டுறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அப் மோட்டர் பார்த்தீங்கன்னா போட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா பாதி போட்டு போடல, நாலு பக்கம் நாலு போட்டு போட்டு டைப் பண்ணிச்சு, மோட்டர் ஒர்க் ஆகுது. இப்போ பாருங்கள் லைன் கொடுத்தாச்சு கைஸ். இப்போ நம்ம பேட்டரி லைன் கொடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். பேட்டரியும் கூட செக் பண்ணி பார்த்தா முடிஞ்சது கைஸ், தெரிஞ்சிடும் ஓடுதா உள்ளேன்னு. இல்லைன்னா கைஸ் மேலே மோட்டர் மாட்டி தண்ணி தான் கைஸ், முடிக்க பார்க்கலாம். கைஸ் சுற்றுது மோட்டர் பாருங்கள் கைஸ், இருங்க கைஸ் சுற்றி பார்ப்போம். கைஸ் மோட்டர் இழுக்குது கைஸ், இதில் நல்லாவே ஓடுது. இதில் கையை சுற்றுது கைஸ், கை சுற்றுது. கைஸ் மோட்டர் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஓடுது. கையில் பார்த்தீங்கன்னா கையை பார்த்தீங்கன்னா இது சுற்றுது, கையை பார்த்தீங்கன்னா சுற்றுது கைஸ், கையை பார்த்தீங்கன்னா க்ராக் போடுது. மோட்டர் பார்த்தீங்கன்னா நல்லா ஓடுது கைஸ், அவ்வளோதான் கைஸ். மோட்டர் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா மோட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட போட்டு போகும்போது சவுண்டு எதோ உயி 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 சவுண்டு வந்துச்சுன்னா அது நீங்கள் சைக்கிள் பார்த்தீங்கன்னா நல்லா ஓடும்போது தெரியும், அதோட சவுண்டு சென்சார் சவுண்டு உயின்னு ஒரு மாதிரி சவுண்டு வரும். அதே பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்மளுடைய முக்கம் கைஸ், அப்படி முக்குச்சுன்னா வச்சுக்கோங்க ஒரு சென்சார் அவுட் ஆகிருக்கும், அவுட் ஆச்சுன்னா மீதி ரெண்டு சென்சாரை தெரிஞ்சு நல்லா இருந்துச்சுனா ஓடாது, இல்லைன்னா மூணுமே அவுட் ஆகிருந்தாலும் ஓடாது கைஸ். நீங்கள் செட்டாக மாற்றிட்டீங்கன்னா தான் நல்லது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட பார்த்தீங்கன்னா சென்சர் ப்ராப்ளம் இல்லை கைஸ், நான் வேறு நெட்டில் போட்டு 250 ரூபா போட்டு நெட்டில் போட்டு ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன் கைஸ் சென்சார். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன் சென்சார் போய் வச்சுருந்தேன்,
ஆனால் சென்சர் போகல கைஸ், இப்போ தான் தெரியுது. நீங்களும் அப்படி தான் கைஸ், நீங்களும் கழட்டி ஒவ்வொன்றும் கழட்டி பார்த்து உங்கள் ரெடி பண்ண தெரியலனாலும் கழட்டி பார்த்து ரெடி பண்ண முடிஞ்சால் தான் உங்களால் கற்றுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா 6 சென்சார் இருக்குது, இதே சென்சார் 3 இருக்குது, அதில் 3 சென்சார், அந்த மோட்டரில் 3 சென்சார் இருக்குது, அப்புறம் இந்த மோட்டரில் ஒரு 3 சென்சார் இருக்குது கைஸ். இது பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாக் இருக்குது, நான் இதை வாங்கி வச்சிருந்தேன். பார்த்தீங்கன்னா சென்சார் போல் இப்போ கண்ணு முடி தான் ஓட்டி காட்டினேன், ஓடிச்சு நல்லா தான் ஓடுது. நான் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஒயரிங்கு, இது பார்த்தீங்கன்னா ஒயர் பார்த்தீங்கன்னா பூசு முடிச்ச மாதிரி இருந்துச்சு, இந்த பூ பூத்த மாதிரி இருந்துச்சு கைஸ். சீ விட்டு போட்டுட்டு நல்லா ஓடுது பாருங்கள், நல்லா ஓடுது, அவ்வளோதான் கைஸ், சூப்பராக ஓடுது, அவ்வளோதான் கைஸ். வீடியோ முடிச்சுக்கிறேன், வீடியோக்கு புதுசு தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா மோட்டர் நான் ஃபிட் பண்ணிவிட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா சப்பூப்பர் எல்லாம் மாட்டிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக் சார்ஜில் கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம், கன்வெர்ட் பண்ணி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். டாடா பை, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம், டாடா கைஸ்.